குடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட. Good morning students, how are you all? I hope all are doing good. Good morning parents. இன்னைக்கு நான் உங்களை வந்து ஆஃப்டர் நீட் எக்ஸாம் இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். ஒரு லாங் ஜெர்னி, இட்ஸ் சோ ப்ரௌட் மூமெண்ட். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் மனது முழுக்க சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு ஒண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளது ஸ்பைரோவோட 450+ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1000+ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை ஃபஸ்ட் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பைரோ நம்பி நீங்கள் எங்களோட அசோசியேட் பண்ணி இந்த ஒரு வருஷம் அல்லது இந்த 3 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருமே மிக சந்தோஷ மன மகிழ்ச்சியில் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. திருப்பி பார்க்கும்போது எனக்கு மிக ஒரு அபரிதமான ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இது நம்ம தான் பண்ணமாங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தோடு எனக்கு உட்காந்துருக்கு சூழல். இதுக்கு எல்லாமே நம்மளோட கடின உழைப்பு தான் காரணம். இந்த கடின உழைப்புக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, கண்டிப்பாக பெற்றோர்கள், மாணவர்கள், நம்மளோட ஆசிரியர்கள், நம்மளோட நான் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வெற்றி நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கண்டிப்பாக மனம் தளராதிங்க. சில குழந்தைகள் கொஞ்சம் எதிர்பார்த்த மார்க் வரலை, அதுக்காக மனம் தளர வேண்டாம். ஸ்பைரோ எப்போதும் உங்களோட இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பைரோ 4 வருடம் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு வெற்றிக்காக 4 வருடம் இரவு பகல் பாராமல் வளர்ச்சிருக்கோம். இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் நம்ம மாணவர்கள் தான், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஸ்பைரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி இன்னைக்கு கொடுத்துருக்குன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர்கள் மாணவர்களை நம்ம ட்ரீட் பண்ணலை, அவங்கள நம்ம டீம் மெம்பராக ட்ரீட் பண்ணோம், நம்ம டீம்மேட்டாக ட்ரீட் பண்ணோம். ஒவ்வொரு மாணவர்களும் ஸ்பைரோட வெற்றி அவங்க வெற்றியாக நினச்சாங்க. இந்த ஸ்பைரோ நிறுவனம் நாங்களும் ஒவ்வொரு மாணவர்கள் பெற்றோர்களோட வெற்றியை எங்களோட வெற்றியாக நினச்சோம். அது மாதிரி இந்த டீமாக ஒர்க் பண்ண தான் எனக்கு வந்து மிகப்பெரிய காரணம் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை. இன்றைக்கி அவங்க நிறைய நாலேஜ், எக்ஸ்போசர், டெக்னாலஜினா நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து அபரிதமாக வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மாடர்ன் ட்ரெண்டுக்கு மாணவர்களை அவங்க லெவலுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும். அதை ஸ்பைரோ சரியாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாணவர்கள் மாதிரி இன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க லெவலில் அவங்கள ஒரு மாணவர்களாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் அவங்கள ஒரு பார்ட்னர்ஸாக, ஒரு டீம்மேட்டாக அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அபரிதமான தலைமை இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு, நல்ல மெச்சூரிட்டி கூடிய குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளை அவங்க லெவலுக்கு இறங்கி இன்றைக்கி வந்து ஸ்பைரோ டியூனப் பண்ணது வந்துதான் ஒரு மிகப்பெரிய இந்த வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டான பேப்பர், நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான பேப்பர். ஓரளவுக்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மாடரேட் பேப்பர். எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் லென்த்தியான பேப்பர். பாட்னி வந்து கொஞ்சம் ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர் தான். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு மார்க் ரேஞ்ச் ரீச் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்பைரோட கீ மற்றும் சில மற்ற இன்ஸ்டியூட்டோட கீலாம் வெரிஃபை பண்ணும்போது நம்ம 685 ஃபர்ஸ்ட் மார்க் வரும். ரொம்ப அபரிதமான பர்ஃபார்மன்ஸ், என்னோட மிக நன்றி. இப்போ நம்ம 685 இந்த வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 180 அவுட் ஆஃப் 180, ஃபிசிக்ஸில் வந்து 180-170 வந்திருக்கு, அண்ட் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 360-335 வந்திருக்கு. நம்ம ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே வந்து கம்பேர்ட்லி எனி அதர் இன்ஸ்டியூட் நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த வருஷம் நம்மகிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதும் சரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இன்றைக்கி வந்து நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து நல்லா பண்ணிருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு பயாலஜியில் வந்து 335 தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் 335. மற்ற இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 355 வந்திருக்கு ஆக்சுவலாக பயாலஜி. ஸோ பயாலஜியில் மட்டும் அந்த 5 கொஸ்டின் 2 கொஸ்டின் அந்த பாட்னியில் 2 கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்கேஸ் பயாலஜி நிறைய இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிளைம் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் எல்லாமே பயாலஜியில் 360 எடுத்திருக்காங்க. அவங்களோட மார்க் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் கம்மி. பட் ஸ்பைரோ வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 180. கெமிஸ்ட்ரி தான் வந்து நிறைய டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃபாக ஃபீல் பண்ணாங்க. பட் நம்ம ஸ்டூடெண்ட் 180 அவுட் ஆஃப் 180 பண்ணியிருக்காரு.
பிசிக்ஸில் வந்து 170 பண்ணியிருக்காரு. அதுலேயுமே ஒரு கொஸ்டின் டவுட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், காட் பிளஸ். நம்ம கடவுள் கண்டிப்பாக கடின உழைப்புக்கு நம்ம கூட இருப்பார்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ரொம்ப அபரிதமாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்னு ஃபீல் பண்ணாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்பைரோவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி, பயாலஜிங்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தோம். அது வந்து நிறைய மாணவர்களோட வெற்றிக்கு அதுவும் மிகப்பெரிய காரணம். ஏன்னா அந்த ஃபிசிக்ஸ்ல நிறைய எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ், 160 மேலேயே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வந்திருக்காங்க. ஐ எம் ரியலி சோ ஹாப்பி. நம்ம என்ன ஷெடியூல் பண்ணமோ அதையே சரியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அப்கமிங் இயரில் பயாலஜிக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு பயாலஜியில் வந்து இன்னும் ஒரு 20 மார்க், நம்ம ஒரு 5 கொஸ்டின் மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி 360 அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாருனா நம்ம இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 710 தாண்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் நமக்கு கிடைச்ச மாணவர்கள் அவங்க போட்ட உழைப்பு எஃபர்ட்ஸ் எல்லாமே ஈடு இல்லாத உழைப்பு, இது மிகப்பெரிய ஒரு அபரிதமான பர்ஃபார்மன்ஸ். ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் டு த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ நான் மறுபடியும் சொல்றதுன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். எம்பிபிஎஸ் கிடைச்சவங்களுக்கும் கிடைக்க போறவங்களுக்கும் இது பிகினிங். ஏன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய இன்னும் போராடணும், அவங்க நிறைய ஒரு நல்ல மருத்துவராக நல்ல நேர்மையான ஒரு மருத்துவரை உருவாகணும். எம்பிபிஎஸ் மிஸ் பண்ண கொஞ்சம் மார்க்கில் மிஸ் பண்ண மாணவர்களுக்கும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு, ஜஸ்ட் அ பிகினிங். வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் முயற்சி கைவிடாமல் பண்ணுங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. அதே மாதிரி புதுசாக வந்து நீட்டு வரவங்களுக்கும் இது பிகினிங், எல்லாத்துக்குமே இது ஜஸ்ட் அ பிகினிங். இது ஒரு இனிமையான ஆரம்பமாக எடுத்துக்குவோம். கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியத்தை அடைவீங்க. அதுக்கு கடவுள் வந்து எப்போதுமே உங்களோட உறுதுணையாக இருப்பார், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்கமிங் இன்னும் மிக சிறந்த முறையில் நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணி கண்டிப்பாக கூலி விரைவில் இந்தியா லெவலில் வந்து ஒரு ஆல் இண்டியா ரேங்க் டாப் 2-5 ஸ்பைரோ கொண்டு வர நேரம் நாட்கள் வெகு தூரவில் இல்லை. வித்தின் மேக்ஸிமம் 1 இயர், அதிகபட்சம் 2 வருஷத்தில் நம்ம அதிகமான கன்வர்ஸ், இன்னும் அதிகமான 75% ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ்ஸாக மாற்றுறதுக்கும், அதிகமான ஒரு ஆல் இண்டியா ரேங்கை தமிழக மாணவர்கள் கொண்டு வரத்துக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். நம்ம தமிழ் மீடியத்தில் நம்ம தமிழ், அதாவது வந்து நீட்டில் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாக்கலின் ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்பைரோ இன்ஸ்டியூட்டில் 617 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 605 மார்க் எடுத்து தான் வந்து அதிகபட்சமாக இருந்துச்சு, அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். போன வருஷம் தமிழில் பயின்று தமிழ் வழி கோச்சிங் மூலமாக தமிழில் எக்ஸாம் எழுதி நம்ம வந்து இன்னைக்கு இதை விட அதிகமான மார்க், இது ஒரு ஸ்டேட் ரேங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 617 தமிழில் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு ஸ்பைரோ வந்து 617 மார்க் எடுக்க வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு சிம்டம்ஸ். நானாக கூட தமிழ் நானும் +2 முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான். அன்னைக்கு தான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு நீட்டு வந்த பிறகு இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஸ்பைரோ அதை உடைச்சி தமிழக மாணவர்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களும் பண்ண முடியுங்கிறதுக்கு நம்ம ஒரு சிறந்த உதாரணம். தமிழக மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அந்த ரிசர்வேஷன் மூலமாக வந்து கண்டிப்பாக இந்த நிறைய மாணவர்கள் நம்ம தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக போயிடுவாங்க. அதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 617 கொடுத்துருக்கோம். ஐ எம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஐ எம் ரியலி கன்க்ராஸ் அண்ட் தேங்க்ஃபுல் டு த ஸ்டூடெண்ட். நிறைய தமிழில் கோச்சிங் கொடுத்த நம்ம அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஃபேக்கல்டிஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக தமிழ்லையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லா ஒரு கான்சன்ட்ரேஷனும் கொடுத்து நம்ம ஒரு ஸ்டேட் ரேங்க் தமிழ் மீடியத்தில் கொண்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்தில் ஸ்டேட் ரேங்க் ஜஸ்ட் 10 டிஃப்ரென்ஸில் இருக்குது. கண்டிப்பாக 2 ஸ்டேட் ரேங்க், தமிழ் மீடியத்தோட ஸ்டேட் ரேங்கும் இங்கிலீஷ் மீடியத்தோட ஸ்டேட் ரேங்கும் இந்த வருஷம் பயிரோடு தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு தவறும் பட்சத்தில் 2-3 கொஸ்டின் டிஃப்ரென்ஸில் தான் நமக்கும் அந்த ஸ்டேட் ரேங்க் இருக்கும். 2-3 கொஸ்டின், 2 அல்லது 3 கொஸ்டின், 5000-10000 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு படிக்க வைச்ச இன்ஸ்டியூட்டுக்கும் வெறும் 450 மாணவர்களே வந்து வச்சு படித்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் அந்த முதல் மார்க்குக்கும் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்குக்கும் கடவுள் புண்ணியத்தில் நம்ம 695 வந்துருவோம்னு நினைக்கிறேன். அப்படி தவறும் பட்சத்தில் 2 அல்லது 3 கொஸ்டின் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு ஊக்கமும் அளிக்கக்கூடியது. கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தால் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டேட் ரேங்கும் ஸ்பைரோவில் இருந்து வருங்கிற நம்பிக்கை எனக்கு மிக அதிகமாக இருக்குது. 650 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 மாணவர்கள் வராங்க. 600 மேலே 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எங்களால் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாரிட்டியாக சொல்லாமல் இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய வெற்றி. அதாவது மிக குறைந்த மாணவர்கள் 450 மாணவர்கள் இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி. கண்டிப்பாக வந்து இதில் ஹையஸ்ட் கன்வர்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி எப்பயுமே சொல்லுவோம். அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்தியாவிலேயே அதிகமான கன்வர்ஷன் குருவி ஒரு இன்ஸ்டியூட்டாக மாறுவோன்ட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் அது மாறி இருக்கிறோம்.
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் 450 ஸ்டூடெண்ட்ஸில் 200 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் போகிறதுக்கான ஒரு மார்க்கை வந்து இப்போ எங்களால் அப்படியே புரிஞ்சுக்கொள்ள முடியுது. கண்டிப்பாக அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். கண்டிப்பாக அந்த ரிசல்ட் டேங்கிறது வந்து நம்ம ஸ்பைரோவோட நாள் அது கூடிய விரைவில் இருக்குது. அப்போது இந்த உலகமும் இந்த சமுதாயமும் இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே ஸ்பைரோவை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நம்ம 3 வருடமாக மிக கன்சிஸ்டண்டாக மிகப்பெரிய ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலும் பெரிய பெரிய அலையில் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் தெரியாமல் போயிடுச்சு. பட் அதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த கடின உழைப்பு மூலமாக இன்றைக்கி நம்ம வந்து இந்த உலகத்துக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் நம்மளை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை இந்த வருஷம் அடைஞ்சதுக்கு எல்லாரும் உங்களோட கோஆப்ரேஷன் தான் மிகப்பெரிய காரணம். நிறைய என்ன ஃபர்ஸ்ட் மார்க் வரும், ஸ்டேட் ரேங்க் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன் இருக்குது. 685 நம்ம கொடுத்துருக்கோம். பட் 2 கீ டவுட்ல இருக்கு பாட்னியில். ஸோ 695 சில நிறுவனங்கள் வந்து 695-700 சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கிடைச்ச நம்பகமான சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுமே ஆக்சுவலாக 695 தான் இருக்காங்க. அதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்காங்க. நமக்கும் 2 கீ அது லக்கு இருந்து நம்மளுமே அதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அந்த 2 கீ நமக்கு லக்கு இருந்தால் நம்மளுமே 695. அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000-6000 மாணவர்களை வைத்துக்கொண்டு அந்த நிறுவனங்கள் அடைந்த அந்த வெற்றியோட வெறும் 450 மாணவர்களே இருந்து கொண்டு அதுலேருந்து நம்ம இந்த வெற்றி நம்ம அடைஞ்சிருக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன்பேரல் பர்ஃபார்மன்ஸ். ரியலி இட்ஸ் அன்பேரல் பர்ஃபார்மன்ஸ். இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு குருவா, ஒரு கார்டியனாக, ஒரு டீம்மேட்டாக ஒர்க் பண்ணதாக காரணம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நான் இந்த லாக்டவுன் பீரியடில் 6 மந்த்ஸில் ஒரு நாள் விடாமல் எல்லா நாளுமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைக்ரோ லெவல் நேனோ லெவலில் இறங்கி நம்ம ஒர்க் பண்ணோம். அதுதான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு உறுதுணையாக இருப்பார் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து அந்த வெற்றி நம்ம 695 அந்த வரத்துக்கான வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக ஷோர் வி ஆர் இன் த ரேஸ். நம்ம கண்டிப்பாக ஸ்டேட் ரேங்க் ரேஸில் கண்டிப்பாக ஸ்பைரோ தோஷம் இருக்குது. இது வரைக்கும் 685 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 2 கீ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டெஃபினெட்லி 695. அது வந்து டாப் 5000-6000 ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஒரு இன்ஸ்டியூட்டோட அந்த நிறுவனத்துக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது ஸ்பைரோவோட பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அன்பேரல். இது இதுவரைக்கும் எதையோடுமே கன்பாய் பண்ண முடியாது. அதுவும் 3 வருடமே ஆன ஒரு நிறுவனம். இப்போ 4வது அகாடமிக்கில் நம்ம ஸ்டெப்பின் ஆக போகிறோம். 3 வருடமே ஒன்று ஆன ஒரு நிறுவனம் சொல்லப்போனால். ஆல்மோஸ்ட் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பைரோ பல அபரிதமான சாதனைகளை பண்ணியிருக்கோம் நம்ம. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைரோவுக்கு எதுவுமே கிடையாது. பிராண்டு கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. 3 வருடத்தில் ஒரு 5000 மேற்பட்ட மாணவர்கள் சாட்டிஸ்ஃபைட் பேரண்ட்ஸ் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். 1000க்கு மேற்பட்ட மாணவர்களை எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனோவேஷன் டெக்னாலஜி நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா வசதியும் தான் தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்கு. ஆக்சுவலாக நீ ஸ்பைரோ எதெல்லாம் டெக்னாலஜிகளை கொண்டு வந்திருக்குமோ அது எல்லாம் தான் பல நிறுவனங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு நிறுவனங்களில் ஒரு மிக என்ன சொல்றது இன்றைய மாணவர்களுக்கு தேவையானதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக ஸ்பைரோ இருக்குதுங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் அப்கமிங் வருது. இப்போ தமிழ்நாட்டில் டாப் 3 இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயோ டாப் 3 மார்க்குள்ளேயோ நம்ம இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஸ்பைரோ வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக, மிகப்பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறத்துக்கு வந்து ரொம்ப நாள் கிடையாது. டெஃபினட்டாக வந்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஐ எம் ரியலி ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரௌட். உங்களோட இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு மிக மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் கொஞ்சம் மார்க் குறைஞ்சதான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அந்த அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். பேரண்ட்ஸ் என்னோடய பேரண்ட்ஸுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்கள் குழந்தைகளை கூட இருந்து என்கரேஜ் பண்ணுங்கள். மார்க் நீட்டு எக்ஸாம்ங்கிறது வாழ்க்கையில் மிக சின்ன பார்ட். அது வந்து வாழ்க்கையை ஃபுல்லாகிடாது. ஆக்சுவலாக பல வாழ்க்கையில் பல எக்ஸாம் பார்க்க தான் போகிறோம். நம்ம மாணவர்கள் ஆனால் வந்து தைரியமாக வந்து இந்த மார்க் எதிர்கொண்டாங்க. அது காரணம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம என்ன பண்ணணும், தோல்வியை பற்றி சொல்லி கொடுத்துருந்தோம். தோல்வியை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனப்பான்மையை வந்து நம்ம நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம டீச் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சில மாணவர்கள் வந்து அந்த மார்க் அவங்க எதிர்பார்த்த மார்க் வரலனாலும் கூட அவங்க மனதைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கிறது வந்து ஒரு மிக சந்தோஷமான விஷயம். எப்பயுமே சொல்கிறதா திருப்பி நான் சொல்லுவேன், வெற்றிங்கிறது 1000 தோல்விக்கு அப்புறம் கடைசி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு ஸ்டெப். அது வந்து வெற்றியோட கடைசி ஸ்டெப்போட பாட்டு தான் வந்து தோல்விகள். அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள மனநிலைமை கொண்டு வாங்க, மனப்பக்கத்தை கொண்டு வாங்க. தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க. ஆக்சுவலாக தோல்விங்கிறது ஜஸ்ட் ஸ்டெப் பேக். இது ஒரு சின்ன பின்னடைவு, ஒரு ஸ்டெப் பேக் தான் எடுத்துக்கணும். தோல்வி வந்து இட்ஸ் நாட் என்ன சொல்கிறது வாழ்க்கை, அது வந்து அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாது. அது ஆல்மோஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேஜ், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டேஜாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நான் இந்த ஸ்பைரோ உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம்.
இந்த 3 வருடத்துல எவ்வளவோ பெரிய பெரிய நிறுவனங்கள், 20 வருடம், 30 வருடம், 40 வருடம், ஆல்மோஸ்ட் 1000 மாணவர்கள் கொண்ட நிறுவனங்கள் எல்லாம் இருக்கும்போது மனம் தளராம திருப்பி திருப்பி போராடி நல்ல மாணவர்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடி கடின உழைப்பு, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் கன்சிஸ்டண்டா உழைப்பை போட்டு உங்களோட இருந்து இன்னைக்கு இந்த வெற்றி உட்கார்ந்துருக்கணும். நான் உங்களுக்கு மிக சிறந்த உதாரணம், ஒரு உதாரணம். எவ்வளவோ தோல்விகளை பார்த்துருக்கோம், எவ்வளவோ தூங்காத இரவுகள், அவ்வளவும் தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து ஜெயிச்சு நிக்கிறோம்னா இன்னைக்கு வந்து இது இதுதான் ஜஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். இந்த வெற்றி ஜஸ்ட் த பிகினிங், இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் இன்னும் அபரிதமான விஷயங்களை கொண்டு வர போறோம். இந்த உலகத்துக்கு நிறைய ட்ரெண்டை நம்ம கொண்டு வர போறோம். இந்த ஸ்பைரோ நிறுவனம் கொண்டு வர போகுது. ஸோ இது இந்த ஸ்பைரோவும் என்னையும் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். இந்த எவ்வளவோ பெரிய போட்டிகள் இருக்கும்போது மனம் தளராமல் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் தைரியத்தோடு நீங்கள் வந்து உட்காந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ண ஒரே காரணம் தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாணவர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன விட அபரிதமாக உங்களுக்கு எவ்வளோ லேர்னிங் உங்ககிட்ட இருந்து எக்ஸலன்ட் லேர்னிங். இந்த இந்த 1.5 வருடம், இந்த 35-36 வருடம் என்னோட வயதில், 17-18 வயது இருக்கக்கூடிய மாணவர், 19 வயது இருக்கக்கூடிய மாணவர் உங்ககிட்ட தான் நிறைய கற்றுக்க முடிஞ்சிருச்சலாம். அவ்வளோ திறமையான மாணவர்கள், மார்க் எடுக்கிற மாணவர்கிட்ட மட்டும் இல்லை, மார்க் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்கிட்ட கூட நிறைய நான் கற்றுக்க முடிஞ்சதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. மனம் தளரவே தளர வேண்டாம், வாழ்க்கையில் பல ஸ்டெப்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் யாருமே வந்து எல்லா டைமும் ஜெயிச்சதில்லை, எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் விடாமுயற்சி, கடின உழைப்பு, கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இருந்து ஒரு நாள் ஜெயிச்சிருக்கீங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பைரோ நிறுவனம், இந்த என்னோட உழைப்பு உங்களுக்கு உதாரணம். இதை ஒரு முன்ம மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் போராடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, 100% வெற்றி உங்களுக்கு தான், இதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஸ்பைரோ வி ஆர் தேர் வித் யூ ஆல்வேஸ். நீங்கள் வந்து நீட் பண்ணாலும் சரி, இல்லது வேறு எந்த கோர்ஸ் பண்ணாலும் சரி, அஸ் ஏ மென்டாரா, அஸ் ஏ கைடா, ஐ ஆம் ஆல்வேஸ் கோயிங் டு ட்ராவல் வித் யூ. லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம ஸ்பைரோவிலேருந்து எம்பிபிஎஸ் போன ஆயிரக்கணக்கான மாணவர்கள் என்கிட்ட சில்லாக இருக்கிறாங்க. இன்றைக்குமே அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் அன்னைக்கு கொடுத்த ஒரு கைடன்ஸ் மோட்டிவேஷன் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்குமே சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அவங்களோட நெகட்டிவிட்டி இருக்கும்போது எங்கிட்ட இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் எம்பிபிஎஸ் இல்லாமல் மற்ற காலேஜ் போன ஸ்டூடெண்ட்ஸுமே டச்சில் தான் இருக்கிறாங்க. தே வாண்ட் சம் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன், சம் எனி திங். ஈவன் ஐஎம் இன்ஜினியரிங் கிராஜுவேட், ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு புரியும். அப்படி இருக்கும்போது அஸ் எ மெண்டார், என்ன மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு தான், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அஸ் எ குருவா, அஸ் எ மெண்டாரா, அஸ் எ கைடா, லைஃப் லாங் உங்களுக்குள்ளே வந்து நான் ட்ராவல் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து. ஆனால் ஐ எம் ஹாப்பி டு பார்ட் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யூ. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரிஜெக்ட் அன் எனி மூமெண்ட். கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, இன்னைக்கு எம்பிபிஎஸ் சில மாணவர்கள் இழந்திருக்கலாம், நாளைக்கு நீங்கள் இதைவிட வேறு துறையில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. எல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லபடியாக போகும். ஸோ ஐ எம் ஹாப்பி, ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஐ காட் பிளஸ் யூ ஆல். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கட் ஆஃப் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பல தடவை சொன்ன அதே சேம் கட் ஆஃப் தான். நம்ம எப்பயுமே வந்து வருஷ வருஷம் நான் சொன்ன அதே சேம் கட் ஆஃப் எக்ஸாக்டாக வந்திருக்கும். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் நிறைய தொலைக்காட்சிகளில் பேசும்போதும் என்ன கட் ஆஃப் சொன்னோ அதே சேம் கட் ஆஃப் தான் வந்துச்சு. பட் இப்போ எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள்தான் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். நிறைய சொல்லுங்கள், எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எப்போ பேசுவீங்க சார், எப்போ கட் ஆஃப் போடுவீங்க. நான் எனக்கு மண்டேவே பேசலான்னு இருந்தேன், பட் இமீடியட்டாக உங்களை ஒரு பேனிக் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து நிறைய பேர் கீ செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, பயந்துட்டு இருப்பீங்கிறதுக்காரனால தான் நான் 2 நாள் தள்ளி இன்றைக்கி நான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்ன அதே கட் ஆஃப் தான் ஆல்மோஸ்ட் சேம் சிமிலராக வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிக்கு வந்து நான் 600 சொல்லியிருந்தேன். ஸோ தேர் இஸ் எ சான்ஸ் டு 580-600 வர வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இட் இஸ் பிசி 550 சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சுச்சுவேஷன் கன்சிடர் போகும்போது 530-550 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இட் இஸ் எம்பிசி 520 சொல்லியிருந்தேன், இப்போது வந்து வரும் வாய்ப்புகள் வந்து 490-520 வர வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 450-470 சொல்லியிருந்தேன், அந்த ரேஞ்சில் வரும், 450-440 கூட வாய்ப்புகள் இருக்குது, 440-470 வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் இப்போ இருக்கிற 23 மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருந்தது தான், அடிஷ்னலாக 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரதா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த 11 காலேஜஸும் வரும்போது இன்னும் 25 மார்க் கட் ஆஃப் குறையும். அதில் வந்து 11 காலேஜும் வருதான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, மேபி 5 காலேஜ் வரலாம், இல்லை 6 காலேஜ் வரலாம், இல்லை 9 காலேஜ் வரலாம். அது வந்து ஏன்னா இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் அவங்க வாங்கணும், இன்னும் பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்காமல் இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக எல்லா காலேஜுமே கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்திருக்காங்க, எல்லாமே டீனெல்லாம் இது பண்ணிட்டாங்க. பட் அதையும் நம்பி இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒருவேளை கொண்டு வந்தால் இதிலிருந்து 25 மார்க் வந்து நான் என்ன இப்போ கட் ஆஃப் சொல்லணும், அதுலேருந்து 25 மார்க் வந்து மைனஸ் ஆகி வரும். இது கவர்மெண்ட் காலேஜுக்கு. இஃப் இட் இஸ் ப்ரைவேட் காலேஜ்னா
அடிஷ்னலாக இன்னொரு 20 மார்க் குறையும். இந்த செஷன் 6580 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கட் ஆஃப்னா ப்ரைவேட் காலேஜ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 570 560 அது மாதிரி கட் ஆஃப் வரும். ஸோ இதை மாதிரி வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயிரோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க போகுது. இன்னைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் டேவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் நீங்கள் பார்க்க பயிரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கன்வர்ஷன் இருக்க போகுது. மிக குறைந்த மாணவர்களில் மிக அதிகமான கன்வர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ஸ்பைரோ இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தமும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பைரோவில் படித்ததுக்கு மிக பெருமை, ஒவ்வொரு மாணவனும் பெருமைப்படக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வெற்றியில் வந்து நம்ம ரொம்ப திருப்தியாக இருந்தாலும் இந்த வெற்றியை வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் சிறப்பாக பண்ணணும், இன்னும் நிறைய மாணவர்களை வந்து அவங்களோட கனவுகளை நிறைவேற்றணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 450 ஸ்டூடெண்ட்ஸ் நேர போட்டு கிராஷ் கோர்ஸ் 1000 பேர் ஒரு 300 400 ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து அவங்க நேரில் கூட பார்க்கல, எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணாங்க. எல்லாத்துலேயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ் அவங்களோட ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அவங்களோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இவ்வளோ தூரம் டெப்த். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து அவ்வளோ பில்லியன் அவங்கள அவளுக்கு இறங்கி அவங்களுக்கு ஒரு மென்டார் கொடுக்க அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அதட்டியோ உருட்டியோ மிரட்டியோ நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்கள அவங்க லெவலில் வந்து இறங்கி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அவங்கள லிசன் பண்ணி அவங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா அவங்க வந்து நம்ம பேச்சை கேட்பாங்க, நம்ம சொல்கிறத செய்வாங்க. அது இன்றைக்கி வந்து ஸ்பைரோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் விஷயத்தில் மற்ற எந்த ஒரு கல்வி நிறுவனத்தை விட முன்னோடியாக இருக்குது. இது இன்னும் அப்கமிங் டேஸில் அடுத்த 2-3 இயர்ஸில் வந்து எல்லா நிறுவனங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரெண்டாக மாறும். இந்த இன்னைக்கு யங் ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்கணும், எந்த மாதிரியான ஒரு புரிதலை கொடுத்தா அவங்க வெற்றியை கொடுப்பாங்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்பைரோ ஒரு ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் அடுத்த 3-4 வருடங்களில் எல்லா நிறுவனங்களும் மாறப்போகுது. இது மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரப்போகிறோம். அது எல்லாமே இந்த இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக ஒரு வெற்றியை உருவாக்க போது அந்த வெற்றியை வந்து பல நிறுவனங்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நிறைய நிறுவனங்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே வந்து ஸ்பைரோ ஆரம்பத்தில் ஆரம்பித்த விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து நம்ம ஸ்பைரோ ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால அது வெளியில் பெருசு வெளியில் பெருசாக தெரியறது இல்லை. பட் நம்ம எடுத்துக்கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பெரிய நிறுவனங்கள் கண்டிப்பாக அது டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை மோட்டிவேஷன் மேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு யாகம் கண்டக்ட் பண்ண அந்த கூட 2-3 இன்ஸ்டியூட் தான் ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறதே வந்து நம்ம மிக சரியான வழியில் நம்ம போயிட்டுருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த நிமிடத்தில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் நான் உட்காந்துருக்கிறேன். லாஸ்ட் 2-3 டேஸ் இந்த சந்தோஷக்காரணம் இந்த மெட்ரோக்கு மாணவர்கள் தான். கண்டினியூஸ் ஃபோன் கால்ஸ், மார்க் எடுத்தவங்களும் சரி மார்க் கொஞ்சம் குறைஞ்சவங்களும் சரி மார்க் எடுத்தவங்ககிட்ட சந்தோஷம் பார்க்குறேன், மார்க் எடுத்தவங்க எடுக்க கொஞ்சம் கம்மியானவங்களுக்கு கூட நம்பிக்கை பார்க்குறேன். அந்த நம்பிக்கை உருவாக்குறதை நான் சந்தோஷப்படுறேன். 300-350 ஃபோன் கால்ஸ் நான் 3 நாளாக ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கு. இன்னும் நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன், எல்லா சொல்லத்தையும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எவ்ரி ஒன் ஆஃப் எனக்கு வெற்றி அடைந்த மாணவர் மட்டுமல்ல, மார்க் கொஞ்சம் கம்மியான மாணவரும் என்னோட மாணவர்கள் தான் கடைசி வரைக்கும். இது எது இதை எதை காட்டுதுன்னு 200 மார்க்குமே உழைப்பு இருக்கு, 200 மார்க்குமே உழைப்பு இருக்கு. 200 மார்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட்டை பர்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த உழைப்பை போட்டிருந்தா தான் 200 மார்க் எடுத்துக்க முடியும். 200 மார்க் எடுத்த மாணவரும் உழைப்பை போட்டிருந்தா தான் 200 மார்க் எடுத்துக்க முடியும். என்ன இதில் இருக்கு ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னா, 200 மார்க் எடுத்த மாணவர் வந்து அதுக்கு தேவையான உழைப்பு தான் போட்டார், இன்னும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு போட்டிருக்கணும். 200 மார்க் வந்து எடுத்த மாணவர் வந்து முழுமையான உழைப்பை போட்டார். ஸோ இவ்வளோதான், இது வந்து உழைப்பு போடுங்கிறது தான் வந்து இன்னும் அதிகமான உழைப்பு தேவைப்படுது, அதிகமான நம்பிக்கை தேவைப்படுங்கிறது தான் காட்டுது. இது தோல்வியே காட்டலை, இது தோல்வியே இல்லை, இது ஒரு லேர்னிங். இந்த 17-18-19 வயசுல வந்து இன்னும் எந்த அளவுக்கு நம்ம உழைச்சா ஒரு வெற்றி நோக்கி போக முடியுங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் லேர்னிங். எல்லாமே லேர்னிங் தான். நானும் இந்த 3 வருடம் பல தோல்விகளை பார்த்து தான் வந்து வந்திருக்கும். பல மணி நேரம் தோல்வி, 1000 மணி நேரம் தோல்விகள், பல வேதனைகள், அதெல்லாம் தாண்டி சகிச்சுக்கிட்டு முடியுங்கிற நம்பிக்கையும் மறுபடியும் உழைச்சா ஒரு நாள் வெற்றி பெறலாங்கிற அந்த கண்டினியூஸ் தாட் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சேம் டியர் ஸ்டூடெண்ட், நீங்களும் அதே எண்ணத்தில் இருங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய ரிப்பீட்டர் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட் நேற்று இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்தீங்க. அது கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று ஒரு 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்மகிட்ட அட்மிஷன் எடுக்க வந்திருந்தீங்க. ஐ நிறைய பேரை பார்த்தேன். அவங்க எல்லாருமே அந்த பெற்றோர்களோட, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. நேரில் வந்து பார்க்கக்கூடிய பயிரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆன்லைன் மீடியம் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த அதே மாதிரி நிறைய கிராஷ் கோர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. 600+ வந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கீங்க. எக்ஸ்பெஷலி நம்ம ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அபரிதமான பர்ஃபார்மன்ஸ். 70-80% ரீரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீட்டுக்கு தேவையான மார்க் எடுத்திருக்கீங்க.
கண்டிப்பா சோ சோ ப்ரௌட் ஆஃப் யூ. நான் ரெண்டு வருடம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிச்சுட்டு ரிப்பீட் படிச்சு ரீ ரிப்பீட் 100 வருஷம் படிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் பேருக்கு மார்க் குறைவா இருந்தாலும் அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கு, பயப்படாதீங்க. நீ சித்த ஆயுத இனானி ஹோமியோபதியிடம் கூட நல்ல ஒரு இது இருக்கு. ஆனா மனம் தளராம இருங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த குரூப் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் நிறைய குரூப் இருந்தது, அதெல்லாமே டெலிட் பண்ணிட்டோம். இப்ப எல்லா பேட்சுக்கும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் என்னென்ன காலேஜ் வரும், என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், ஆல் இண்டியா கோட்டா, அதெல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறது, எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறேன். ஸ்கொயர் ரூல் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமிங் செப்டம்பர் 23rd ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ரொம்ப ஃபாஸ்ட்டா நிறைய பேரண்ட்ஸ் அட்மிஷன் எடுத்து ஒரு 350 300 ஃபோன்ல வந்ததுல எடுத்தவொடனே எப்போ சார் கிளாஸ் ஆரம்பிக்குங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு அது ஒரு வெற்றியோட ஒரு சந்தோஷம் காட்டுது. கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் இல்லாமல் நம்ம அட்மிஷன் எடுக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் 23rd வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது பேட்ச் ஃபேஸ் 1 ஆல்ரெடி 300 ஸ்டூடெண்ட் நம்ம ரிநீட்டுக்கு முன்னாடியே ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஃபேஸ் 2 செப்டம்பர் 23rd ஆரம்பிக்கிறோம். ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5th ஆரம்பிக்கிறோம். மூணு ஃபேஸாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி பிளான். ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ், ரிசல்ட்டுக்கு முன்னாடி செப்டம்பர் 23rd வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருடம் இதை விட மிகப்பெரிய ஒரு வெற்றியும் இன்னும் கடினமான, ஏன்னா இந்த வெற்றி வந்து எதை காட்டு கொடுக்குதுன்னா கடின உழைப்புக்கு வந்து மரியாதை. அப்போ இன்னும் அதிகமான உழைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்குது. அது வந்து இன்னுமே அதிகமாக உழைக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் இன்னும் மிகப்பெரிய வெற்றி ஆல் இண்டியா லெவலில். கண்டிப்பாக இன்னும் அதிகமான மாணவர்கள் இன்னுமே வந்து லேனுக்கு எல்லையே கிடையாது. என்ன சொல்ல போட்டீங்கன்னா இந்த ஒரு நல்ல மிகப்பெரிய கன்வர்ஷனை கொடுத்துட்டு உங்க சந்தோஷத்தோட இன்னும் ட்ரை பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சுடுத கவனம் கொடுக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் தான், அந்த ஒரு எச்சரிக்கை தான் எனக்கு அதிகமா இருக்குது. கண்டிப்பா வரும் வருடங்கள்ல இன்னும் அதிகமான ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி, இன்னும் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து, ஒவ்வொரு மாணவர்களையும் ஒரு ஒரு டீம்மேட்டா கன்சிடர் பண்ணி மிகப்பெரிய வெற்றி கொடுப்போங்கிறதுல எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே பயமே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்கள் குழந்தைகள் என்ன தேவையோ செஞ்சு கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்க, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டையுமே பண்ணுறாங்க. நான் பேரண்ட்ஸ் நான் கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. அவங்க நீட்டு தான் படிக்கணும்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இல்லை அவங்க வந்து எனக்கு நீட்டில் விருப்பம் இல்லை, அவங்களோட விருப்பம் முக்கியம். சில ஸ்டூடெண்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னொரு தரம் ட்ரை பண்ண நினைக்கும்போது தாராளமாக அதை முயற்சி கொடுக்கலாம். நாளைக்கு அது வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம், கண்டிப்பாக அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்னோட முழு சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருடம் ஒவ்வொரு குழந்தையையும் என்னோட குடும்பத்தின் ஒரு மெம்பராக நினைச்சு, ஒவ்வொருத்தரோட உங்களோட வெற்றி, உங்கள் குடும்பத்தோட வெற்றி, என்னோட வெற்றி, இந்த ஸ்பைரோட வெற்றி, உங்களோட வெற்றி, அப்படி நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு மிக குறைந்த மாணவர்கள் இப்படி ஒரு வெற்றியை நம்ம அபரிதமான வெற்றி கொடுக்க முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. கண்டிப்பாக சேம் டைம் வரக்கூடிய வருடங்களிலும் இன்னும் அதிகமான மாணவர்களை ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து, கண்டிப்பாக இண்டிவிஜுவல் எஃபர்ட்ஸ் கொடுத்து அவங்க பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும். அதுக்கு ஸ்பைரோ ஒரு சாய்ஸாக எடுக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் என்னோட முழுமையான அர்ப்பணிப்பும் கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் மாணவர்கள் அதை விரும்பினா செஞ்சு கொடுங்க. அதே அவங்களுக்கு மறுபடியும் நீட் ஆர் மெடிக்கல் படிக்க விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு எந்த துறை விருப்பமோ அதில் சேர்த்து விடுங்க. ஏன்னா வந்து உங்கள் குழந்தைகளோட விருப்பம் தான் முக்கியம். உங்களோட ஆசையை உங்கள் குழந்தைகளுக்கு திணிக்காதீங்க, அவங்களோட விருப்பத்துக்கு விடுங்க, அவங்கள கேளுங்க, அவங்க டிசிஷன் எடுக்கட்டும். மார்க் கம்மி நிறைய பெற்றோர் சில பெற்றோர்கள் நான் கவனிச்சது என்னென்னா, நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணேன், இது பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன். பணத்தை பற்றி நீங்கள் உங்கள் குழந்தைகிட்ட பேசுனீங்கன்னா அது இந்த வயசில் வந்து நீங்கள் அதை பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது புரிய வைக்கணும் கண்டிப்பாக, ஆனால் அதை வந்து ஒரு இந்த டைமில் பேசக்கூடாது. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வர அந்த டைமில் பேசாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக அவங்க வரது வரட்டும், ஏன்னா அது முடிஞ்சு போன ஒரு விஷயம். பர்ஃபார்மன்ஸும் இன்னும் நிறைய பேர் கீயே செக் பண்ணாமல் இருக்காங்க. காரணம் என்னென்னா பயம். அந்த பயம்னா யாருக்கு பயம்னா, பேரண்ட்ஸ் கேட்டால் நம்ம சொல்லணும், மார்க் கம்மியாக வந்துருச்சுன்னா நம்மளை திட்டுவாங்க. உங்கள் குழந்தைகள் நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்டையுமே வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டாக பார்க்கல, என்னோட ஃப்ரெண்டாக ஒரு என்னோட டீம்மேட்டாக பார்த்தேன். அதே மாதிரி பெற்றோர் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள ஒரு ஒரு நண்பனாக பாருங்கள். அவங்ககிட்ட ஒரு உட்காந்து அரவணைச்சு பேசுங்க. மார்க் வரது வரட்டும், அது முடிஞ்சு போன விஷயம். நம்ம அவங்கள வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாதான் பண்ணுவாங்கிறது நம்ம எண்ணம் அப்படிலாம் இல்லை. உட்காந்து அரவணைப்பாக பேசினாவே இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சென்சிட்டிவிட்டி, ரெண்டாவது ரெண்டு பில்லியன்ஸ் எனஃப். அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்களே வந்து ஒரு கிளாரிட்டியான முடிவு கூறுவாங்க. இப்போ உங்க புரிய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்திகள் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை பிராட்டப் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க,
கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. இப்ப உடனே வந்து உங்களோட கோபத்தையும் உங்களோட எதிர்பார்ப்பையும் தயவு செஞ்சு எந்த பெற்றோரும் எந்த மாணவர்களையும் திணிக்க வேண்டாம். ஸோ இது இந்த இந்த வீடியோ வந்து நாட் ஓன்லி டு ஸ்பைரோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் என்டையர் தமிழ்நாடு இருக்கிற நீட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ண போறேன். காரணம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த ஒரு கடின உழைப்பு எப்படி இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். வெற்றிங்கிறது வாழ்க்கையில சகஜம், தொழிலுங்கிறதும் சகஜங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து எந்த விதத்துலையும் மனம் தளரக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைரோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பேர் பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் விருப்பத்து ஒரு விருப்பத்தை உங்களோட கனவா லட்சியமா எடுத்துக்கோங்க. அதுல வர ஒன்று ரெண்டு தோல்வியை பார்த்து பயப்படாதுங்க, கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போடுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க. அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் பல வெற்றிகள், நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வெற்றியாளர்களுமே தோல்வி அடைந்து தான் வந்திருக்காங்க. அதனால அந்த தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டாம். வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வெற்றியோட உங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போட போகிறது இல்லை, இது உங்களுக்கு ஒரு ஸ்டெப், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். முன்னே சொன்னேன், இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போயிட்டு அங்கவும் ஒரு நல்ல மருத்துவர் ஆகிறதுக்கான, இப்போ நம்ம நிறைய சொல்ல வெற்றி ஆகிட்டுனா இந்த மாதிரி படிக்கவே தேவையில்லையா, வாழ்க்கையே வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சானா, கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அங்கே போயிட்டு இன்னும் சிறந்த ஒழுக்கமுள்ள மாணவர்களாகவும் சிறந்த கடின உழைப்பு பண்ணக்கூடிய ஒரு மாணவர்களாகவும் நீங்கள் எல்லாருமே இருக்கணும். ஒரு இன்னும் ஒரு 5-5.5 வருடம் மெடிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது இந்த சமுதாயத்திற்கு சிறந்த ஒரு மாணவர்களாக வரணும். அதனால் வந்து இது இந்த வெற்றியோடு உங்களோட இது உறுதிப்பட போகிறதில்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இன்னும் அதிகமான உழைப்பையும் அதிகமான ஒழுக்கத்தையும் நீங்கள் வந்து அப்கமிங் டேஸில் ஃபாலோ பண்ணி வெற்றி அடையணுங்கிறது இது மூலமாக நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். இந்த 300 ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, ஸ்பார்டன்ஸ். ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான படைகளை 300 வீரர்கள் வந்து ஜஸ்ட் எதிர்த்து போராடுவாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆவசம் மூவ்மெண்ட் பிளானிங்காக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய நிறுவனங்கள், 1000 மாணவர்களை கொண்ட நிறுவனங்களை எதிர்த்து ஒரு 450 மாணவர்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனம் இன்னைக்கு போராடி கடைசியில் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோங்கிறத நினைக்கும் போது அது ஸ்பார்டான்ஸ்னு சொல்லுவாங்க. தோல்வியை வந்து அவங்க வந்து பயப்படாமல் தோல்வி எந்த இடத்துலையும் பயம் இல்லாமல் போராடுவாங்க. எல்லாருமே அந்த படம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பைரோனியன்ஸ், நம்ம மிக குறைந்த ஒரு மாணவர்களை வைத்துக்கொண்டு மிக கடின உழைப்பு சரியான பிளானிங் மூலமாகவும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த வெளியுறவு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக ஐ ஆம் ரியலி 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 தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ கண்டிப்பாக ஐ ஆம் இந்த குரூப்பில் எல்லாருமே ரிமைன், ப்ளீஸ் ஸ்டே வித் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். நான் ஃபர்தராக உங்களுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜாவோ டெக்ஸ்ட் மெசேஜாவோ உங்களுக்கு எப்பயுமே நான் மோட்டிவேஷன் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஃபைரோவில் வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் இன்னும் அபரிதமான பர்ஃபார்மன்ஸும் அபரிதமான நிறைய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய உங்களோட திறமைகளை வெளிவர கொள்ளக்கூடிய பல விஷயங்களும் இந்த ஸ்பைரோவில் இருக்குது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வருடமும் ஸ்பைரோ உடையது தான். அதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. விஷ் ஆல் த பெஸ்ட். மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன், நீ உங்களோட கும்பம் யாருமே இல்லை. இன்னொரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இப்போ தான் ஆரம்பம். இனிமேல் தான் உங்களோட வாழ்க்கையும் இந்த ஸ்பைரோவும் பல கட்டத்துக்கு மேலே மேலே போகும். தேங்க்யூ.